டாக்டர் ஹெச் வினோத்துடைய இயக்கத்தில் அஜித் குமார் அவர்கள் நடிக்கக்கூடிய மூணாவது படம் தான் AK-61. ஸோ அந்த படத்துடைய வேலைகள் வந்து பயங்கர பிரமாண்டமாக போயிட்டு இருந்தது. அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி ஃபைனல் ஷெடியூல் இருக்கு அப்படின்னும் போது அஜித் குமார் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ட்ரிப் இருந்தது இல்லையா. ஸோ அந்த ஒரு ட்ரிப்பில் வந்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட விசிட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ் எல்லாம் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அஜித் குமார் அவர்களுடைய லுக்கு கூட பார்த்தீங்கன்னா வேறமாக இருந்தது. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு திரும்ப வந்துட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவார், கண்டிப்பாக AK-61 படத்துடைய ஷூட்டிங்கு போக போகிறாரு. எஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது AK-61 படத்துடைய ஷூட்டிங் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். AK-61 படத்துடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 1st அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைனா August 8th இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஃபைனல் ஷெடியூல் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுடைய லுக்கு கொஞ்சம் மாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமாக இதுக்கப்புறமா அஜித் அவர்களுடைய போட்டோ எதுவுமே வெளியே வராது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தை பார்த்தன பல அப்டேட்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெச் வினோத் அவர்கள் கொடுப்பாரு, இல்லைனா போனி கபூர் அவர் கொடுப்பாரு. கொடுக்கும்போது அது எல்லாமே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ AK-61 படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், அதே மாதிரி AK-61 படத்துக்காக நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.